ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிரப்பெற்ற நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையதளத்தின் வாயிலாக நான் உங்களோடு கூட பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எப்போதெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். தம்முடைய வார்த்தையினால் அவர் நம்மை தேய்ச்சுகிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பாராக. நம் யாவரும் எடுத்துக்கொள்வோம் எரேமியா திருக்கிற புஸ்தகம் 31 அதில் 14 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொடுமையானவைகளினால் கூறி பார்க்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னோட நாளில் கூட உங்களோட கூட பேசுவதற்கு என்னுடைய ஆவிலே ஏகப்பட்டதான தலைப்பு, மனம் திரும்பும் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதன் பின்னணியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யூத ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவர்கள் யெகோவா தேவனை முற்றிலும் மறந்து அந்நிய தேவர்களை நாடி தேடி பின்பற்றினார்கள். இது நிமித்தம் தேவன் அந்த ஜனங்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஏறத்தாழ 70 அந்த ஜனங்கள் அடிமையாக இருந்தார்கள். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரக்கூடிய ஜனங்களுக்கு, அதாவது 70 காலம் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வரக்கூடிய ஜனங்களுக்கு, அதாவது மனம் திரும்பி வரக்கூடிய ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் இது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட நாம் மனம் திரும்பும் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் அவருடைய ஜனங்களாக மாற வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், அருவறுப்பான காரியங்களை செய்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் அந்த ஜனங்களை அதிகமாய் நேசித்து அவர் சொல்லுகிற வார்த்தை என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அவருடைய ஜனங்களாய் மாற வேண்டும். சிறையிலிருந்து திரும்பி வந்த ஜனங்கள் தன்னுடைய பழைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு புதிதாக்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் திரும்பி வந்தார்கள். பழைய அருவறுப்புகளான பாவங்கள் எல்லாவற்றையும் கலைத்து நீக்கிவிட்டு கர்த்தருக்காக வாழும்படிக்கு தன்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கர்த்தருக்காய் வாழும்படிக்கு தன்னுடைய சொந்த தேசமாகிய எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வந்தார்கள். இன்றைக்கு நாம் அவருடைய ஜனங்களாக மாற வேண்டும். பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். அந்த நாட்களில் தண்டனை உண்டு, பாவத்துக்கு தண்டனை உண்டு. பாவத்துக்கு தண்டனை என்னென்று சொன்னால் அந்த நாட்களிலே சிறையிருப்பு. இன்றைக்கு நாம் பாவம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறையிருப்பு காணப்படும், ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியாது. நாம் பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை சேர்த்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேறு நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நாம் கழுவப்படும் போது நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து நம்மை சுத்திகரித்து நீதிமானை மாற்றி அவருடைய ஜனமாக அவருடைய பிள்ளையாக வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். வேதம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவிகளை செய்வாராக. நாம் அவருடைய சமூகத்துக்கு கடந்து சென்று அன்றைய நீரினை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம் அவரிடத்துல வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு வேண்டிய பரிசுத்தத்தை ஆண்டவர் கொடுத்து நம்மை சிவையான பாதையை ஆண்டவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை அசுத்தத்துக்காக அல்ல, அவர் நம்மை பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் முதலாவதாக நாம் அவருடைய ஜனங்களாய் மாற வேண்டும். அவருடைய ஜனங்களாய் நாம் மாறும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். சிறையிலிருந்து திரும்பி வரக்கூடிய ஜனங்களுக்கு, அதாவது மனம் திரும்பி வரக்கூடிய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அதே இறைவன் புஸ்தகம் 31 அதில் 12 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவது இல்லை. சிறையிலிருந்து திரும்பி வரக்கூடிய ஜனங்களுக்கு ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனம் தான் இது. அவர்கள் சியோனின் உச்சியிலே கம்பீரித்து, சியோன் என்று சொன்னால் எருசலேம் என்று சொல்லி அர்த்தம். சியோனின் உச்சியிலே அவர்கள் கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, கோதுமை என்று சொன்னால் பொருளாதாரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விருத்தியை கொடுப்பாராக. சிங்கி குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு பொருளாதாரத்திலே ஒரு செழிப்பை கொடுத்து
உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உச்சிதமான கோதுமையினால் நான் உன்னை போஷிப்பேன், கண்மலையின் தேனினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கொடுக்க என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டரை தேடும் போது, மனம் திரும்பும் போது ஆண்டர் நமக்கு ஒரு செழிப்பை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஈசாக்கு ஒரு மடங்கு விதைத்தார், ஆண்டவர் தேசத்தை உங்களுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். அதே ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். முதலாக ஆண்டவர் கோதுமையின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. அடுத்ததாக சொல்லப்படுகிறது திராட்சை ரசம். திராட்சை ரசம் என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று சொல்லி அர்த்தம். யூதர்கள் எப்பொழுது திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவாங்க. திருமண நாட்கள்ல மற்றும் நல்ல சுகபோக நிகழ்ச்சிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவாங்க. திராட்சை ரசம் என்பது ஒரு மகிழ்ச்சியை குறிக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாராக. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும், நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உங்களுடைய துக்க நாட்கள் உங்களுக்கு முடிந்து போகும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சிறுமிப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஆண்டவர் உங்களை சரியான மகிழ்ச்சியினால் நிரப்பி உங்களை தேற்ற என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் முதல் அற்புதத்தை ஒரு திருமண வீட்டிலே செய்தார். எல்லா குடும்பத்திற்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். திராட்சை ரசத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்படுகிறது எண்ணெய். எண்ணெய் என்று சொன்னால் அபிஷேகம் என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவர் உங்களுக்கு புதிய அபிஷேகத்தை கொடுப்பாராக. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லி வேத வஸ்திரம் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்மை கட்டி வைத்திருக்கிற எல்லா நுகங்களும் முறிக்கப்பட்டு ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஜீவ நதி பாய்ந்து செல்வதற்கு ஏதுவான கிரியையை ஆண்டவர் நடப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன், நான் உன்னை புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய எண்ணெயை கொடுத்து உங்களை அபிஷேகம் பண்ண ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எலியாவை பார்க்கிலும் எலிசாக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்து உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, உபவாசம் எடுக்க, அவருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கக்கூடிய நற்கந்தமான அனுபவங்களை, ஆவிக்குரிய அனுபவங்களை ஆண்டவர் கொடுத்து தம்முடைய அபிஷேகத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்பி உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய விருத்தியை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆட்டுக்குட்டிகள். ஆட்டுக்குட்டிகள் என்று சொன்னால் ஆத்துமாக்களின் விருத்தி. ஆண்டவர் நம்முடைய சபைக்கு திரளான ஆத்துமாக்களை கொடுப்பாராக. மந்தை பெருகுவது போல ஆண்டவர் மனுஷரை பெருக பண்ணுவாராக. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீ இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து பாலான பட்டணங்களை கட்டி குடியேற்றுவார்கள் என்று சொன்ன ஆண்டவர் திரளான ஆத்துமாக்களை ஆண்டவர் சபைக்கு கொடுத்து சபையில் ஒரு பெரிய விருத்தியை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். போஸ்ராவின் ஆடுகளை கொடுத்து மந்தைக்கு சமணமாய் ஜன திரளினால் ஒரு இறைச்சல் உண்டா என்று சொன்ன ஆண்டவர் எப்படி ஆட்டு மந்தையில எப்படி ஆடுகளின் இறைச்சல் அதிகமா இருக்கிறதோ அது போல ஜன திரளினால் ஒரு ஆசீர்வாதம் சபைக்கு உண்டாகும் படிக்கு கர்த்தர் சபைக்கு வேண்டிய அற்புதங்களை செய்ய திரளான ஆத்துமாக்களை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அநேக ஜனங்கள் தேடி வந்து இந்த ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த ஆலயத்திலே கர்த்தருடைய ஒளிவு மரம் மரங்களாக நாட்டப்பட்டிருக்க கர்த்தர் கிருபையை பாராட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். திரளான ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்து மந்தையை குறிப்பாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு தூரம் போவார்கள் என்று சொன்ன ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு வேண்டிய குமாரரை கொடுத்து சபையில ஒரு பெரிய விருத்தியை ஆண்டவர் கொடுப்பாராக. ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்லப்படுகிறது கன்றுக்குட்டிகள். கன்றுக்குட்டி என்று சொன்னால் திருப்தி என்று சொல்லி அர்த்தம். அந்த இளையகுமாரன் மனந்திரும்பி வரும்போது அவன் தகப்பன் அவனுக்கு ஒரு இளம் கன்றை அடித்து அவனுக்கு அப்போஜனத்தை கொடுத்தான். அது மாத்திரமல்ல, மூன்று புருஷர்கள் இந்த ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்த போது மூன்று புருஷர்களில் ஒருவர் தேவன், ரெண்டு பேர் தேவ தூதர்கள். இவர்களெல்லாம் ஆபிரகாமின் வீட்டுக்கு வந்த போது இந்த ஆபிரகாம் ஒரு இளம் கன்றை எடுத்து அதை சமைத்து அவர்களுக்கு பரிமாறினான்.
கன்றுக்குட்டி என்று சொன்னால் ஒரு திருப்தியை குறிக்கிறது, திருப்தியான ஆகாரத்தை குறிக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுப்பாராக, குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு திருப்தியான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பாராக. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவர் சட்டையின் நிழலிலே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு சென்று கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் கொடுத்த கன்றுகளைப் போல திருப்தியாக்கி வளர்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவிகளை செய்வாராக. கொடுத்த கன்றுகளைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லி தமிழ் வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் எப்படிய மொழிபெயர்ப்பிலே சொல்லப்படுகிற வார்த்தை என்னென்று சொன்னால், நீங்கள் கொடுத்த கன்றுகளைப் போல துள்ளி குதிப்பீர்கள் என்று சொல்லி வசனம் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஒரு மகிழ்ச்சியின் அனுபவங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக, திருப்தியான அனுபவங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டர் 5000 பேருக்கு கொடுத்து திருப்தியாக்கி நடத்தின ஆண்டர் உங்களின் எல்லா சூழ்நிலையிலும் என் தெய்வம் உங்களை திருப்தியாக்கி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து தங்களை அதிசயமாய் நடத்தி வந்து தங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். திராட்சரசத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம், கோதுமையின் ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம், எண்ணெயின் ஆசீர்வாதத்தை பார்த்தோம், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். சிறையிருப்பின் அனுபவங்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், வற்றாத நீருற்றை போல இருக்கும். உங்கள் ஆத்மா இனி தோய்ந்து போவதில்லை. கர்த்தர் நன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு சரியான பாதையை நடத்தி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களை ஆண்டு கொடுத்து உங்களை நடத்துவாராக. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொன்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்து அவர் உங்களை திருப்தியாக்குவாராக. நீங்கள் அவருடைய ஜனங்களாய் வாழ்ந்து பரிசுத்தமாயிருந்து ஜெபித்து பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்காக வாழ்ந்து அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம் கேட்ட வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அருமையான நாளுக்காக நன்றி சொல்லுதுள்ள துதிக்கிறோம் அப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொன்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட திருப்திகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய ஜனமாய் மாற உதவி செய்யுங்க. சீனனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆண்டவரே ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் இப்படிப்பட்ட நன்மைகளுக்காக அவர்கள் ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும் என்று சொன்னீங்களப்பா. இனி அவர்கள் தோய்ந்து போவதில்லை என்று சொன்னீங்களே. இந்த பிள்ளைகள் தோய்ந்து போகாதபடிக்கு சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு உமக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்பி பிரகாசிக்க ஆண்டர் உதவி செய்ய. இழந்து போன ஜப அனுபவங்களை பெற்றுக்கொள்ள, இழந்து போன வேத தியானத்தை பெற்றுக்கொள்ள, இழந்து போன உபாச நாட்களை புதுப்பித்துக் கொள்ள, உம்முடைய ஜனமாய் மாறி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்களே மகிமைப்படுங்க, மேன்மைப்படுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.